தொடர்ந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரை வாகன நிறுத்துமிடத்தில் சொகுசு கார் ஒன்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி, கார் விபத்து எப்படி ஏற்படுது, தீ விபத்து எப்படி ஏற்படுது, விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் சூர்யா. நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு தினந்தோறும் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் திருவலங்காடு மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த துரைசாமி, இவர் தனது குடும்பத்தினர் 5 பேருடன் வேளாங்கண்ணிக்கு காரில் சுற்றுலா வந்துள்ளார். வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் காரை நிறுத்திவிட்டு கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது காரின் முன்பக்கத்தில் இருந்து லேசாக புகை வருவதைக் கண்ட ஓட்டுநர் உடனடியாக சென்று பார்த்துள்ளார். இந்த நிலையில் காரின் முன்பக்க பகுதி தீப்பிடித்து மலமளவென தெரிய தொடங்கியது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். தொடர்ந்து வேளாங்கண்ணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ முழுவதுமாக காரில் பரவி எரிந்து நாசமான நிலையில் மற்ற பகுதிகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. காருக்குள் யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக வேளாங்கண்ணி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் வேளாங்கண்ணியில் திடீரென கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் வேளாங்கண்ணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா, காரில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தங்கள் தகவலுக்கு நன்றி மூர்த்தி.